ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன அப்படின்னா, நெத்திலி மீனில் ஒரு சுவையான பொடிமாஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா, நெத்திலி குழம்பு வச்சுருப்போம், நெத்திலி தொக்கு வச்சுருப்போம், நெத்திலி வறுவல் வச்சுருப்போம், நெத்திலி ஃப்ரை கூட பண்ணியிருப்போம். ஆனால் நெத்திலி பொடிமாஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது சூடான சாதத்து கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுபோல் நம்ம வந்து ஷை டிஷ்ஷாக எதுக்கு வச்சு சாப்பிட்டாலும் செம ருசியாக காரசாரமாக அழகாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நெத்திலி பொடிமாஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 கரண்டி எண்ணெய் விட்டு, கடுகு பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு கருவேப்பிலை பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். அதில் பச்சை வாசனை போன உடனே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த சைஸில் ரொம்ப குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து இது நல்லா பொன் கலரில் வர்றது மாதிரி நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினாதான் அந்த டேஸ்ட்டு அந்த நெத்தலி பொடி மாஸ் கூட சேரும். ஸோ இது நல்லா வதங்கிறது வர வெயிட் பண்ணுவோம். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா நெத்திலியை நல்லா கழுவி எடுத்து அதில் அதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ஒரு கொதி வந்த உடனே அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதோடய முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அதை லைட்டாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆப்பி வச்சு லைட்டாக கடைஞ்சோம் அப்படின்னா இது போல் வந்துடும். இப்படி எடுத்து வச்சுக்கணும், முள் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ கொஞ்சம் சீக்கிரமே வதங்கிடும். பாருங்கள், நல்லாவே வதங்கிடுச்சு. இனி இது கூட நான் ஒரு 4 மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மிளகாவையும் இது கூட சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். இது கூட நான் ஒரு தக்காளியை இந்த சைஸுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அதை சேர்த்துக்கலாம். எல்லாமே சின்னதாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை கூட்டி வச்சா அடி பிடிச்சிரும், அதனால் ஸ்டவ்வை குறைச்சி வச்சு நல்லா இது பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுனால உடனே அடி பிடிக்கும், அதனால் நீங்கள் அதை பார்த்து செய்யுங்க. இப்படி வரும்போது நம்ம இது கூட கருவேப்பிலைய ஜஸ்ட் இதே மாதிரி பிச்சு அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே தக்காளியும் நல்லா வெந்து குழைய ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு தக்காளி கொஞ்சம் குழையிறது மாதிரி வேணும். ஏன்னா ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள், நல்லா குழஞ்சிரும். இப்போ நம்ம இது கூட மசாலா எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த எண்ணெயில் போட்டு பொரியணும், அப்போ தான் அந்த வாசனை வெளியே வரும். ஆல்ரெடி நம்ம வந்து நெத்திலி மீன் அவிக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்தோம், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுபோல் நம்ம வந்து ஒரு 6 மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம், காரம் நல்லாவே இருக்கும். அதனால் பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூன். மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. எதுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து நெத்திலி வந்து கேஸ் டபுள் செலவருக்கு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் காயம் இதெல்லாம் போடும்போது அவங்களுக்கு இதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ மசாலா நல்லா எண்ணெய் கூட ஸ்ப்ளிட் ஆகிறது மாதிரி நல்லாவே கிண்டி வச்சுக்கலாம். இப்போ மசாலா எல்லாத்துக்குமே பச்சை வாசனை நல்லாவே போயாச்சு. இனி இது கூட நம்ம எடுத்து வச்ச நெத்திலி மீனை சேர்த்துக்கலாம். முள் எதுவுமே இல்லாமல் நல்ல பொடியாக ஒரு ஆப்பை வச்சு கிண்டி வச்சுருந்தேன். அது எல்லாம் இது கூட சேர்த்து ஜஸ்ட் அந்த மசாலா இது கூட நல்லா ஸ்ப்ளிட் ஆகிறது மாதிரி நல்லா கிண்டணும். அந்த மசாலா எல்லாமே இந்த நெத்திலி கூட மிக்ஸ் ஆகும் போது தான் அந்த சுவை வந்து சூப்பராக இருக்கும். பொடிமா அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறையாவும் சாப்பிட தோணும். குழந்தைகளுக்கு இப்படி வித்தியாசமாக வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் வந்து உப்பு வேணும் அப்படின்னா செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் வத்தல் பொடி சேர்க்காத காரணம் என்னென்னா, நான் வந்து பெப்பர் தூளும் மிளகாவும் அதிகமாக சேர்த்ததுனால. உங்களுக்கு இதை விட காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கூட 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகுல கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க.
இல்லை எனக்கு வத்தல் பொடி தான் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இனி இது கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆகிட்டு நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை. மசாலா போடும்போதே நான் சிம்மில் வச்சது அப்படியே தான் சிம்மில் இருக்குது. இனி இது கொஞ்சம் நல்லா வறண்டு வரட்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. இது போல் ட்ரை ஆகி இருக்கணும், அடியில் எதுவும் பிடிக்காமல் நல்லா ட்ரை ஆகியிருக்கு. இனி இது கூட ஒரு கப்பு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்தா கூட கொஞ்சம் வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இல்லை தேங்காய் துருவல் சேர்க்காமல் சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான நெத்திலி மீன் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் புது டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். என்னோட சேனலில் போடக்கூடிய புது புது டிஷ்ஷை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபை சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பெல்லை கிளிக் பண்ண மறந்துடாதுங்க. மேலும் புது டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.